எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது முட்டை குருமா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு ஒரு கடாயில 5 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 2 இன்ச் அளவுக்கு பட்டை, 3-4 ஏலக்காய், 5 கிராம்பு, ஒரு பெரிய பிரியாணி இலை, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதங்கினதும் அது கூட 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நந்த வதங்கினதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு இடித்த இஞ்சி, 1 ஸ்பூன் அளவுக்கு இடித்த பூண்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 2 தக்காளியை இந்த மாதிரி மையா அரைச்சி சேர்த்துக்கலாம். தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு குருமாவுக்குமே நல்ல திக்னஸ் கிடைக்கும். இதில் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா சேர்த்து லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. கறி மசாலா எப்படி வீட்லேயே செய்கிறதுன்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். குருமாக்கு தேவையான உப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம். அப்போ தான் பச்சை வடை நல்லா போகும். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு, எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வந்துருச்சு. இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ரொம்ப திக்காக இருந்ததுனால நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் தான் குருமாவில் முட்டை சேர்க்கும் போது கரெக்டாக இருக்கும். இதை நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமா நம்ம ஒரு ஒரு முட்டையாக உடச்சி சேர்த்துக்கலாம். இந்த குருமாக்கு இன்றைக்கி நான் மொத்தமாக 8 முட்டை சேர்த்துருக்கிறேன். கொஞ்சம் கேப் விட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இதை ஒரு மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு சிம்மில் வேக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை நல்லா வெந்து வந்துருச்சு. இதை லேசாக ஒரு கரண்டியை வச்சு திருப்பி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க நம்ம சுவையான முட்டை குருமா தயார். இது சப்பாத்திக்கு, பூரிக்கு, பரோட்டாக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.